எல்லாரும் முடிஞ்சதுன்னு நினைக்காதீங்க, இப்போ தான் தொடங்க போகுது. கர்த்தர் நல்லவர். ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க இந்த நாளில் கர்த்தர் உதவி செய்வார். இது ஒரு டிஸ்கஷன், நாங்கள் கடந்த நாட்களில் இதை குறித்து கொஞ்சம் பார்த்தோம். ஒவ்வொருடைய சபையின் பங்கு என்ன? எல்லாரும் ஆராதனைக்கு வருகிறோம், வந்துட்டு போறவர்களாக இருக்கிறோமா, அல்லது சபையிலே ஒரு சரீரம் எப்படி? ஒரு சரீரத்திலே பலவிதமான அவயங்கள் இருக்கிறது. அந்த அவயங்கள் வெவ்வேறு விதத்திலே அதற்குரிய காரியங்களை செயல்படுத்துகிறது. அப்போ சபையும் அப்படித்தானே, ஒரு சரீரமாகிய சபன் தான் நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ சபைக்குள்ளாக இருக்கிற நீங்களும் நானும் எந்தெந்த அவயங்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சகோதரர்கள் மூலியமாக ஒரு சில கருத்துக்களை, குறைவுகளை தயவாய் மன்னித்து விடுங்கள். உங்களுக்கு உபயோகமாக இருக்கிற பயன்படுகிற காரியத்தை எடுத்து நீங்கள் அதை பயன்படுத்தும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது, ஆராதனை ஏன் ஆராதிக்கிறோம், ஆராதிப்பதனால என்ன பலன், அதிலே கிடைக்கிறதான என்ன ஆசீர்வாதம், அதை குறித்து ஒரு சில காரியங்களை நம்மத்தில் இருக்கதான சௌர மேக்சன் அவங்க பகிர்ந்து கொள்வாங்க. அந்த டைம் என்ன ஒரு சந்தோஷமான விஷயம்னா, யாருமே சொன்னவொடனே யாருமே நான் வல்லன்னு சொல்லலை, அப்படியே அவங்க வந்து ஏற்றுக்கிட்டாங்க, உபயோக பண்ணாங்க. அதற்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சபைக்கும் அண்ணனுக்கும் எங்களுடைய டீம் சார்பாக மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆராதனை காரியங்களை குறித்து சகோதரர் இப்பொழுது நம்மத்தில் அதனுடைய கருத்துக்களை நம்மத்தில் பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தரே, பரிசுத்தம் மேம்படுவதாக. கொடுக்கப்பட்ட கேள்வி வந்து, ஏன் ஆராதனைக்கு செல்கிறோம், ஆராதனை செய்வதின் பலன் என்ன, ஏன் இந்த காலகட்டங்களில் நிறைய பேர் ஆராதிக்கிறத விட்டுடுறாங்க? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், செகண்ட் க்வெஸ்சன் சொல்கிறேன், ஏன் தேவனை ஆராதிக்கணும்? கிறிஸ்தவர்களாகிய நாம் வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட தலையாய கடமையே வந்து ஓய்வு நாளில் தேவனை தரிசிப்பதுன்றது வந்து அது நமக்கு தவிர்க்க முடியாத ஒரு கடமை. நம்ம ஒரு கிறிஸ்தவர்கள் மேலேயும் விழுந்தது. அது மட்டும் இல்லாமல் நாம் வந்து இப்போ நம்மளோட தேவன் நம்மக்கிட்ட எதை எதிர்பார்க்குறாருன்னா, இஸ் அ ஒரு வசனம் கூட சொல்லுவோம், இஸ் அ ஜெலசி காட் அப்படின்னு. ஏன்னா தேவன் நாம் வந்து அவரை முன்னிலைப்படுத்துகிறோமா, அவருக்கான அந்த இடத்த நம்ம கொடுக்குறோமா? நம்ம வந்து எல்லாருக்கிட்டையும் இப்போ எல்லார்ட்டையும் கேட்டாலும் நம்ம சொல்லிடுவோம், வாயால் சொல்லிடுவோம், ஆமாம் எனக்கு தேவன் தான் ஃபஸ்ட்டு, இயேசு தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் எனக்கு மற்ற எல்லாமே. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை முறை, நம்ம டே டு டே லைஃப் வந்து எப்படி இருக்கு, நம்மளை நாமளே வந்து உண்மையிலே பரிசோதித்து பார்க்கணும். ஏன்னா நம்ம இருக்க காலகட்டங்கள் அப்படி இருக்குது. ஏன்னா எதெல்லாம் தேவன்லேருந்து நம்மளை விலக்கி வைக்கணுமோ அப்படி தான் இந்த உண்மை உலக காரியங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த காலகட்டங்களில் நாம் வந்து உண்மையிலே நம்மளுடைய தேவனுக்கு தகுந்த அந்த இடத்த கொடுக்குறோமா, ஆராதனைக்கு கடந்து வருதுல பிரயாசப்படுறோமா, பிரயாசப்பட்டு கடந்து வர்றோமா, இல்லை வந்து நம்ம வந்து அப்படியே அந்த கம்ஃபர்டபுள் ஜோன் தான், சடங்காச்சாரமா வந்துட்டு போற மாதிரி இருக்கக்கூடாது அப்படி இருக்கிற மாதிரி அது வந்து இருக்கு. ஸோ வந்து நம்ம வெளிப்படுத்தல் விசனத்தை வெளிப்படுத்துதல கூட 5:13 இருக்கு, பூமியில் உள்ள அனைத்தும் பூமியின் கீழ் இருக்க யாவும் வந்து தேவனை தொழுது கொள்ளணும் அப்படின்றது. சோ வந்து அது தவிர்க்க முடியாத, அது வந்து அப்ப கட்டளை தான், அப்ப நம்ம கண்டிப்பா அதை வந்து நம்ம செய்யாம தவிர்க்க முடியாது. அதை செஞ்சோம்னா அது பாவம் கூட, அது ஒரு ஈக்குவலா பாவத்துக்கு. கண்டிப்பா. இன்னைக்கு ஏன் நிறைய பேர் வரதை தவிர்க்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இயேசு தேவன் வந்து அவங்களுக்கு ப்ரையாரிட்டியா இல்லை உண்மை. ஏன்னா அந்த டைம் ஏன், ஏன்னா வாரத்தில் ஒரு நாள் தானே லீவ் இருக்கு அவங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இந்த தேசத்தில் நம்ம இருக்கதே வந்து வேலை நிமித்தமாக தான் தேவன் நம்மளை ஒரு ஒருத்தரையும் வச்சிருக்காரு. ஸோ நமக்கு லீவ் இருக்கும்போது கண்டிப்பாக அதை வந்து நம்ம வந்து உதாசீனப்படுத்தக்கூடாது. ஏன்னா ஒரு வாரம் தான், வாரத்தில் ஒரு நாள் தான் லீவ் இருக்கு, 2 மணி நேரத்தை நான் ஏன் அங்கே போய் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதே காரியத்தை அப்படின்னு, உனக்கு 6 நாள் கொடுக்குறேன், ஒரே ஒரு நாள் தான் எனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு தான் ஆண்டவர் கேட்குறாரு வாரத்தின். ஸோ நம்ம வந்து தேவன் நமக்கு ப்ரையாரிட்டியாக இல்லாத போது தான் நம்ம வந்து இதெல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணுறோம். அப்புறம் அதனோட பலன் என்னன்னு பார்த்தோன்னா, நமக்கு நிறைய வசனங்கள் நமக்கு தெரியும். ஆதி காலத்துலேயும் தேவன் வந்து இஸ்ரேல் ஜனத்தை வழி நடத்தி வரும்போதும் அவங்கள அந்த எரிகோ பட்டணத்தை தவிர்க்கிறது எந்த ஆயுதம் கொண்டும் இல்லை, தேவன் அவங்க வந்து முழு மனசோட ஆராதிச்சாங்க. ஸோ அந்த ஒரு மனப்பான்மையோட நம்ம தேவனை ஆராதிக்கும் போது, தேவ சபையில் வந்து சேர்ந்து நம்ம துதிக்கும் போது, நம்மளுடைய பிரச்சனைகள், நம்ம ஆராதனை கடந்து வரும்போதே நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, அது வந்து
ஸ்பெஷலி இந்த 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 தேசத்தில் நமக்கு வேலையிலையும் நிறைய பிரச்சனை இருக்கும், எல்லாமே இருக்கும். அதுக்கு அதுக்கு ஒரு ஒரு ஆறுதல் ஒரு தேர்தலா இருக்கிறதுன்றது வந்து சபை நம்ம வந்து கூடி வந்து ஆராதிக்கும் போது உண்மையில உண்மையில நமக்கு இது வந்து குடும்பத்தை விட்டு இருக்கவங்களுக்கு எல்லாமே அகாமடேஷன்ல இருக்கும் போது நம்ம வந்து சில நேரங்களில் எழுந்து பிரேயர் பண்ண முடியாது, பண்ண முடியாது. இந்த ரெண்டு மணி நேரம் நம்ம இங்க இது பண்ணும்போது சோ கர்த்தருடைய பிள்ளைகளா நம்ம ஒவ்வொருவரும் வந்து தேவனை வந்து ஆராதனைக்கு வர்றதுன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா அது மாதிரி வந்தா உள்ள பலன் நமக்கு நாம தேவன் சன்னிதியில வளர முடியும், சபைக்கு ஒரு ஒரு தூணா இருக்க முடியும் இருக்க முடியும். கண்டிப்பா அருமையான ஒரு கருத்தை நம்ம வச்சுங்க. ஆராதனை ஏன் செய்கிறோம் அப்படின்னா இது ஒரு கட்டளை. இது வந்து நம்ம ஏதோ ஆண்டவரின் ஆசீர்வதித்திருக்கிறாரு அப்படிங்கிறத விட ஆண்டவர் கட்டளையாகவே நமக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆராதனை ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆராதனை மூலியமாக நிறைய ஆசீர்வாதங்களை நம்ம பழைய ஏற்பாட்டிலையும் பார்க்க முடியும், புதிய ஏற்பாட்டிலையும் பார்க்க முடியும். ஜெபிக்கும் பொழுது அங்கு எரிக்கோ கோட்டை முடியுது உடைந்தது சகோதரர் சொன்னாங்க. அதே போல துதிக்கும் பொழுது சிறைச்சாலைகள் திறக்கப்பட்டது. இதெல்லாம் சாத்தியமான காரியமே அல்ல. யோசித்து பாருங்க, இதெல்லாம் நடக்குமா? கண்டிப்பா நடக்காது. அப்போ ஆராதனையை கர்த்தர் விரும்புகிறார். ஆராதனையை உண்மையாக ஒரு மனதோடு முழு மனதோடு செய்ய நீங்களும் நானும் சபைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். சபையிலே இதுவும் ஒரு பங்காக இருக்கிறது. அடுத்தபடியாக இன்னைக்கு அநேகருக்கு நம்ம சபைக்கு வந்தா ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வாஞ்சிருக்கு. இப்படித்தானே எல்லாருமே வாஞ்சிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அநேகருக்கு ஒரு சந்தேகம், ஊழியம் பண்ணதுக்கு என்ன தகுதி வேணும், அல்லது ஊழியம் பண்ணதுக்கு ஏதாவது ஒரு தனிப்பட்ட கிருபை வேணுமா அப்படின்னு சொல்லி நம்ம அநேக யோசிக்கிறோம். அதை குறித்ததான ஒரு சில கருத்துக்களை சகோதரர் ரீகன் நம்ம மத்தியிலே அதை குறித்ததான பகிர்ந்து கொள்வாங்க. கர்த்தரினால நாம் மேம்படுவதாக. அதாவது ஊழியம் என்றால் என்ன? அதாவது நம்ம வந்து ஊழியம்னா என்னன்னு முதல்ல அறிஞ்சிக்கணும். தேவனுக்கு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே நமக்கு ஊழியமாக இருக்குது. அதாவது ஆண்டவர் சொல்கிறது முதலாவது குடும்பத்தில் அண்ணன் அதை தான் சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு மிஷினரி அட் ஹோம். நம்ம வந்து வீட்டில் வந்து சாட்சியாக இருக்கிறது, பிள்ளைகளை வளர்க்க இந்த வசனம் கூட அந்த உபாகமம் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கூட அது குடும்பத்திலே நாம் சாட்சியாக இருக்கிறது. அதாவது அவர்களை கர்த்தருடைய வசனத்தின்படி நடத்துவது அது நமக்கு முதலாவது ஊழியம். அடுத்து நம்ம சபையில் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா செய்கிற எல்லாமே ஆளுநர் எப்போவுமே சொல்லுவாங்க, அதாவது நிறைய வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது, சேர் எடுத்து போடுறது, கிளீன் பண்ணுறது, எதாக இருந்தாலும் அது வந்து ஊழியமாக இருக்கு. பாட்டெல்லாம் தூக்கி போட்டாலும் அது ஒரு பெரிய அது ஒரு ஊழியமாக தான் இருக்குது. அதாவது நம்மளால் நேரத்தோடு வந்து ஜெபிக்கிறதா இருக்கலாம், வருகிற வழியில் நாலு பேரை கூப்பிட்டு வருகிறதா இருக்கலாம், இல்லை டெலிஃபோனில் விசாரிக்கிறது கூட இருக்கலாம், ஃபோட்டோவும் இருக்கலாம். இப்படி எல்லாதுமே ஆண்டவருடைய ஆண்டவருக்கென்று செய்கிற எல்லாமே அது ஊழியமாக இருக்கிறது. அதுதான் நம்ம ஏன் ஊழியம் செய்யணும்னா அதுதான் மேக்ஸிமம் சொன்னால் நமக்கு தெரிந்தது தான் மற்ற 28:19. அதாவது நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கின்னு சொல்லியிருக்கிறது. அது ஒவ்வொருவருக்கும் இந்த உலகம் முழுவதும் எத்தனையோ தேவனை அறியாத மக்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவரை பற்றி அந்த நித்திய ராஜ்யத்தை குறித்து சொல்லி அவர்களை சீசராக்கும் போது அவர் கர்த்தராக இயேசு வந்து நம்ம உலகத்தின் முடிவு பரியந்தோம் நம்மளோடு கூட இருக்கிறவராக இருக்கிறது. அதே மாதிரி தான் ஊழியர் செய்கிறதுனால் வருகிற பலன் கூட கேட்கிறது. அது பிதாவாகிய தேவன் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவாகிய தேவன் கணம் பண்ணுகிறார் என்று. அதாவது ஒரு நம்ம கம்பெனியில் யாராவது ஒருத்தருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிட்டோம்னா அவங்க செய்கிற பலனே நமக்கு வந்து எவ்வளவோ, அதாவது நிறைய உதவிகள் செய்கிறார்கள். ஆனால் நம்ம ஊழியம் செய்கிறதுனால பிதாவாகிய இந்த உலகத்தையே படைத்த தேவன் வந்து ஒரு மனிதனுடைய கணம் இல்லை, பிதாவுடைய கணமே நமக்கு, தேவனுடைய கரமே நம்மளோடு இருக்கும்போது தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்கிறவராக இருக்கிறார். அதனால் நம்மளால் இயன்ற மட்டும் தேவனுக்கு நம்ம ஊழியம் செய்வோம், தேவன் பெரிய காரியங்களை செய்வார். பிரதர், இதுக்கு வந்து அதாவது என்ன தகுதி அடிப்படையில் அந்த ஊழியங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது தகுதி எதுவுமே தேவையில்லை, நம்மளோட அவைலபிலிட்டி தான் தேவன் பார்க்கிறார். நீ படிச்சிருக்கிறோம் இல்லைன்னா நம்மளோட தாளந்துகள் அந்த மாதிரி இல்லை. சபையில் வந்து நம்ம தாளந்துகளை உபயோகப்படுத்த வேண்டும், ஆனாலும்
நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனிடத்துக்கு அவைலபிலிட்டி, அதாவது நான் இருக்கிறேன் என்று, அதாவது என்னை அனுப்பும் என்று ஏசாயா சொல்கிற மாதிரி நான் நம்மளோட அவைலபிலிட்டி இருக்கும்போது ஒரு சிறிய காரியமாக இருந்தாலே போதும் அப்படிங்கிறீங்க. அர்ப்பணிப்பு இருந்தாலே போதும், தேவன் பெரிய காரியங்களை செய்வார் நம்மளுடைய வாழ்க்கையில். அழகான ஒரு கருத்துக்களை நம்ம மத்தியில் சொன்னாங்க. அதாவது ஊழியம் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு சில கருத்துக்களை நம்ம மத்தியில் கொடுத்தாங்க. ஊழியம் என்றால் இன்னைக்கு அநேக விதத்தில் நம்ம நினச்சிக்கிட்றோம், நல்லா படிச்சிருக்கணும், அல்லது நல்ல கிருபை இருக்கணும், அல்லது இன்னைக்கு மைக்கு பிடிக்க தான் ஊழியம், இப்படியெல்லாம் அநேக விதமான தவறான ஒரு கண்ணோட்டத்தை நாம் வைத்து அப்படியே இருந்த இடத்திலே பல விதமான நம்முடைய தாளந்துகளை நாமளே இழந்து போகிறோம். அப்படி கிடையாது. ஆண்டவருடைய சமூகத்தில் வருவதே ஒரு பெரிய கனமான ஒரு ஊழியமாகத்தான் ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். ஒரு பாட்டில் எடுத்து போடுறோம்னா அது ஒரு ஊழியம். தேவனுக்காக ஒரு சேர போடுறீங்கன்னா அதுவும் ஒரு ஊழியம். தேவ சமூகத்தில் நீங்கள் வேதத்தை படித்து பார்த்தீங்கன்னா வேதத்தில் பெரிய பெரிய மனிதர்களுடைய லிஸ்ட்டை விட இந்த சின்ன சின்ன காரியம் எழுதி பண்ணியிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, இந்த ரெண்டு காசு, இந்த அஞ்சு அஞ்சப்பம், ரெண்டு மீன், இவங்களெல்லாம் ஆண்டவர் ரொம்ப முக்கியப்படுத்தி எழுதியிருக்காரு பார்த்துருக்கீங்களா. அப்போ நம்ம எது செய்தாலும் ஆண்டவருடைய நாமத்தை கண்டு செய்யும் பொழுது அது ஊழியமாக இருக்குது. அல்லேலூயா. அப்போ அடுத்தபடியாக நம்ம ஒரு பார்க்க ஒரு காரியத்தை கூட நம்ம பார்க்க இருக்கிறோம். சபையில் நம்ம யாராக இருக்கோம், எல்லாரும் வர்றோம் போகிறோம், அப்படியே ஒரு ஒரு ரொட்டேட்டடாக நம்முடைய லைஃப் இருக்கிறதா, அல்லது இந்த இந்த சரீரத்தில் எப்படி அவயங்கள்லாம் ஃபங்க்ஷன் ஆகுது பார்த்துருக்கீங்களா. அப்போ அப்படி அந்த சரீரத்தில் இருக்கிற ஒரு அங்கத்தை போல அந்த சபைக்குள்ள இருக்கிறோமா என்கிறதை குறித்து ஒரு சில காரியங்களை குறித்து இப்ப நம்மத்திலே ராஜ்குமார் பிரதர் அதை குறித்து சொல்லுவாங்க. சபையிலே நாம் யாராக இருக்கிறோம், சபையிலே இணைக்கப்பட்டிருக்கிறதுனால நாம் என்ன நன்மைகளை பெறுகிறோம், அதை குறித்து சகோதரர் ராஜ்குமார் பிரதர் அதை குறித்து விளக்குவாங்க நமக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமமாக அருமையான தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள், சபையில் நாம் யாராக இருக்கிறோம். இன்றைக்கு வந்து தேவன் ஒவ்வொருவரையும் கொண்டும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். நாம் ஒரு நாம் ஏதோ எதேச்சியாக நாம் சபையில் யாரும் வரவில்லை. கர்த்தர் நம்மை முன்குறைத்து நம்மை இந்த இடத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார். இதில் வந்து சிலரை வந்து தேவன் ஊழியத்துக்காக எடுத்து பயன்படுத்துகிறார், சிலரை அங்கத்தினராய் வைத்திருக்கிறார். ஊழியத்தை பற்றி சகோதரன் சொன்னார்கள், அங்கத்தினர்கள் என்றால் நாம் சபையில் வருகிறோம், சில காரியங்களை அதை வந்து கொடுக்குற பொறுப்புகளை செய்து விட்டு போகிறோம். அதேபோல் சிலரை விசுவாசியாக வைத்திருக்கிறார். விசுவாசி மீன் நாம் யாவரும் விசுவாசி தான். தேவன் பகிர்ந்து கொடுத்த விசுவாசத்தின்படி அளவின்படி நாம் விசுவாசியாக இருக்கிறோம். ஏன்னா ஒருவர் என்னுடைய விசுவாசம் ஒன்றாக இருக்கும், இந்த மற்றவருடைய விசுவாசம் ஒன்றாக இருக்கும். நாம் முன்பெல்லாம் பார்த்தோம் என்றால் அநேக ஊழியக்காரர்கள் வியாதி வந்தாலும் மருந்து மாத்திரை பார்க்க மாட்டார்கள். ஏன்னா அவர்கள் கர்த்தர் மேலே அந்த அளவுக்கு விசுவாசமாக இருந்தார்கள். ஆனால் அது ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து கொடுத்த விசுவாசத்தின்படி விசுவாசிகளாக இருக்கிறார்கள். அதே போல் அநேகர் வந்து பார்வையாளர்களாக இருக்கிறார்கள். நாமும் ஆடியன்ஸ் போல வந்துட்டு போகிறவங்களாக இருக்க வருவார்கள், அப்படியே போயிட்டு இருப்பார்கள். நாம் இன்று சபையில் யாராக இருக்கிறோம், நம்மை நாமே சோதித்து அறிவோம். அந்த கர்த்தருடைய சமூகத்தில் வந்து விருந்தாளி போல வந்துட்டு போகக்கூடாது அப்படிங்கிறீங்க நீங்கள். ஆமாம், தேவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட எல்லாருமே நாம் ஊழியக்காரர் தான். கர்த்தருக்கென்று எதையாகலும் செய்ய வேண்டும் அந்த நோக்கத்தோடு கர்த்தருடைய சித்தத்தை, அதை வந்து சொன்னது போல் அதை வந்து சபையானது வந்து ஒரு ஆண்டவருடைய சரீரம், இந்த சபைக்கு அவரே தலையாக இருக்கிறார். நாம் இந்த சபையில் ஒவ்வொரு அங்கத்தினம், அதை வந்து நம் சரீரத்தில் ஒரு நாம் நடந்து போகும் என்றால் நம் கண் பார்க்க வேண்டியதை பார்க்கிறது, நம் கைகள் செய்ய வேண்டியதை செய்கிறது, நம்முடைய அவயங்கள் ஒவ்வொன்றும் அதன் அதன் நேரத்தில் தானாகவே இயங்குகிறது. அதே போல் நாம் ஒரு சபையில் இணைக்கப்பட்டிருக்கும் போது கிறிஸ்துவை தலையாய் வைத்து கொண்டு நாம் செய்ய வேண்டும், இயங்க வேண்டும். அதை கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகோதரர் அருமையாக சொன்னாங்க, சபையில் நான் யாராக இருக்கிறேன், என்னுடைய பங்கு என்ன, அல்லது என்ன வித அவயமாக நான் இருக்கிறேன். ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, நம்ம சும்மா பிரதர் சொன்ன மாதிரி ஆடியன்ஸ் ஆகவோ அல்லது ஒரு விருந்தாளிகள் போல வந்துட்டு போறவர்களாக இருக்கிற ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு நபர் எப்படி இருப்பாருன்னா, அந்த அந்த குடும்பத்தை ரொம்ப கண்காணிக்கிறவராகவும், அந்த குடும்பத்தில் உள்ளதான காரியங்களை கவனிக்கிறவராகவும்,
அந்த குடும்பத்துக்குரிய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவராகவும், அது மாத்திரம் இல்லை அந்த குடும்பத்துடைய பொறுப்பை எடுத்து என்ன செய்வாங்க, ஒவ்வொருவருக்கும் இப்போ அப்பாவாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், ஒவ்வொருவரும் அவங்க என்ன செய்வாங்க, அந்த குடும்பத்துக்குரிய காரியங்களை அவங்க செயல்படுத்த அவங்க முக்கியமான. அப்போ அதே போல் நாமும் சபையில் இருக்கிற நாமும் ஒவ்வொரு அவயங்களாக நாம் செயல்பட வேண்டும். இப்போ யாரும் ஒரு கன்னத்தில் அடிபட்டு வச்சுருந்தோன்னா கையே நீ போய் அதை கொஞ்சம் ஆறுதல் படுத்து அப்படின்னு சொல்லாது, சொல்லுமா கையே? இப்போ இங்கே இந்த இடத்துல அடிபட்டுருச்சு, இப்போ கை அப்படியே பார்த்துக்கிட்டலாம் இருக்காது, உனக்கு தானே அடிபட்டுருக்கு அப்படின்னு நினச்சி அது கை பார்த்துக்கிட்டு இருக்காது. அப்போ உடனே என்ன செய்யும், இந்த இடத்துல அடிபட்டுச்சா உடனே தடைவிடும், கண்ணில் ஒரு தூசி பிடிச்சா உடனே என்ன செய்வோம், கண்ணை மூடி முழிப்போம். அப்போ அந்தந்த ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷன் ஆகுது. அதே போல் சபையிலும் நம்ம அதே போல் இருப்பதற்கு ஒவ்வொருவரையும் சபையின் அங்கத்தினராக நம்மளை வைத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, நம்ம அப்படி ஒவ்வொரு செக்ஷனாக பார்த்து கொண்டு வருகிறோம். அடுத்தபடியாக ஆண்டவருக்கென்று கொடுப்பதிலே நாம் உதாரத்துவமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம அதை குறித்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், மிஷினரிகளுக்காக இந்த வாரம் நம்ம ஒதுக்கி இருக்கிறோம். அப்போ இன்னைக்கு கொடுப்பதினாலே வருகிற பலன் என்ன, கொடுப்பதினாலே தேவன் எப்படி நம்மளை ஆசீர்வதிக்கிறார், வேதத்தில் அநேக காரியங்கள் இருக்கிறது, அதை குறித்து சகோதரர் ஜெரால்டு பிரதர் அதை குறித்து நம்ம மத்தியிலே சில காரியங்களை பகிர்ந்து கொள்வாங்க. அல்லேலூயா. எல்லாரும் சோர்வு இருந்த மாதிரி இருக்கீங்க, ஒரு கைது ஆண்டவர் கைது கொடுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல வராமே இந்த ஊழியத்தில் ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறதுக்கு நன்றி சொல்லுவோம். அதாவது கொடுப்பதை பற்றி சொல்லும்போது, அதாவது வேதத்தில் என்ன சொல்லுனா, ஒருவன் அதாவது கட்டாயமாக இல்லை விஷ்ணமாக இல்லை இது கேட்டபடி கொடுப்பதுன்னு ஆண்டவர் கொடுக்குது. கொடுக்கனால என்ன ஆசீர்வாதம், அதாவது இந்நாளில் பிள்ளைங்க மிஷினரி பற்றி அதை சொன்னாங்க இல்லையா, எங்கள் கம்பெனியில் ஒரு காரியம் நடந்தது, ஒரு பையன் வேலை பார்த்துருக்கும் போதே கீழே மயங்கி விழுந்தா ஸ்பாட் அவுட். அப்போ அந்த மிஷினரிகள் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், ஒரு ஆத்மா கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பாரத்தோடு தேவன் கொடுத்த ஒரு பாரம், நீங்கள் சகல இடத்துக்கும் போய் சகலரையும் சீசராக்கின்ற பாரத்தோட மிஸ்ரர் எல்லா விதத்தையும் விட்டு போகிறாங்க. அப்போ நீ கொடுக்குற காணிக்க அந்த மிஸ்ரனிக்கு உதவும் போது இங்கே பாருங்க எத்தனை ஆத்துமாக்கள் பரலோசம், எத்தனை ஆத்துமாக்கள் ரசிக்கப்படுவதற்கு அது உதவியாக இருக்கிறது. அப்போ நீங்கள் எத்தனை எப்படி போடுறோங்கல்ல, அந்த எத்தனை மன என்னால் ஒரு காசு போட, இந்த ஒரு காசு ஒரு ஆத்மா ரசிப்புக்காக உதவிட்டு ஆண்டவரும் ஜெபத்தோடு போட்டால் அது ஒரு ஆசீர்வாதம் இல்லையா. அப்போ நம்ம என்ன மனசோடு போடுறோம் அது ரொம்ப முக்கியம். அப்போது அதுபோக பாருங்கள், ஒரு சாட்சி சொன்னேன், ஏன்னா எனக்கு எனக்கு கற்றுக் கொடுத்தது எங்கள் அம்மா தான். நான் உண்மையை சொல்கிறேன், நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த காயெல்லாம் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், சாட்சி ரெண்டு வாட்டி சொல்லியிருக்கிறேன். நாங்கள் வளர்ந்துருமோ எங்கள் அம்மா எங்கிட்ட சொல்லுவாங்க, கத்தருக்கு கொடுப்பதில் முதலத்தும் கொடுங்க. எல்லாம் நாங்கள் வேலை பண்ணும்போது சொல்லுவாங்க, கத்தருக்கு கொடுங்கடா, கத்தருக்கு கொடுங்கடா, கத்தருக்கு கொடுத்து பாருங்கள், கத்தருங்களை ஆஸ்வதிப்பதை நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. அதாவது நாங்கள் மிகவும் கஷ்டத்தில் அந்த பிசாசின் பிடியில் வேதனையில் அனுபவப்பட்டு கஷ்டப்பட்டு ஆண்டவர் எங்களை நாங்கள் எந்த நிலையில் இருந்தோம் அதுலேருந்து ரெட்டிப்பா எங்களை உயர்த்தினார், ரெட்டிப்பா இல்லை பல மடங்கை ஆசிரித்தார். அப்போ எங்கள் அம்மா செய்கிற வேலை என்னென்னா, ஐயா கூட சொல்லுவாங்க, அநேக ஊழியக்காரங்களை வீட்டுக்கு அநேகர் வருவாங்க, அநேக ஊழியக்காரங்க வருவாங்க, ஊழியங்கள் வருவாங்க, எல்லாத்துக்கும் தாராளமாய் கொடுப்பதை நான் பார்த்துருக்கேன், கண்ணால் பார்த்துருக்கேன். எங்கள் அம்மா அதாவது அதாவது இவ்வளோதான் இருக்குது, இவ்வளோ எடுத்து வச்சு இவ்வளோ கொடுப்போம் அப்படின்னு பார்க்கவே மாட்டாங்க. ஒருவேளை கையில் காசு இல்லைன்னா வீட்டில் அரிசியெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. நான் ஒரு இதுக்கு சொல்ல அதை கண்டு வளர்ந்து போயிருந்தேன். அதனால் எங்கள் கர்த்தர் என்னென்னா, எங்கள் அண்ணன் எங்கள் தம்பி எல்லாருமே அதிகம் படித்தவங்களா, ஆனால் நல்ல சம்பளத்தில் ஆண்டு வைத்திருக்க எல்லாரையும் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவன் குணங்கள் எப்படின்னு தெரியாது, ஆனால் அம்மா செய்த அந்த அப்பா அம்மா, ஆனால் ஒரு காலம் எங்கள் அப்பா பாருங்கள் அம்மாவுக்கு அப்படியே ஒரு அந்த ஊழியத்துக்கு வேண்டிய கர்த்தருக்கு என்று என்ன எங்கள் அம்மா செய்தாலும் அப்படியே துணையாக இருப்பேன். எங்கள் அப்பா எங்கள் அப்பா ஒரு மாடல் ரோலாக இருந்தாங்க, அதாவது ஊழியத்தில் ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தாங்க. அதன் நிமித்தம் நாங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டதை நாங்கள் உணர்ந்தோம், கத்தர் கொடுப்பது நிமித்தம் நாங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டதை உணர்ந்தோம் இல்லையா. வேதம் சொல்லியிருந்த பாருங்க, ஆண்டவர் ஏன் கேட்குறாரு சபையில் ஏன் போடணும், இப்போ ரெண்டு மீன் சொன்னாங்களே, ஐந்து அப்போ ரெண்டு மீன், எல்லா பசியாக இருக்காங்கன்னு கேட்கும்போது ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை வானத்திலேருந்து மன்னாவை தானே பொழிய வச்ச ஆண்டவர் இந்த இடத்துல அந்த சிறுவனையே நாடணும் இல்லையா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஓ ஒன்ட்ட இருக்கத நீ கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லிட்டு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. ஆமாம், இதயத்தை பார்க்குறேன் நீ ஒன்றில். அப்பான்னு பாருங்கள், அந்த சிறுவன் கொடுத்த ரெண்டு மீனும் ஐந்து அப்பவும் எத்தனையோ பேரை போஷித்தது இல்லையா. அதே போய் நீங்கள் போடுற ஒவ்வொரு காரியமும் எத்தனையோ பேரும் ஏழை மக்களுக்கு உதவும், மிஷினலிக்கு உதவும், சபைக்கு உதவும், இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்ய உதவும். இதெல்லாம் அவங்க எங்கே புக்கு நம்ம பாருங்கள், அஞ்சு எவ்வளோதான் சம்பாதிங்க பாருங்கள், ஒரு லட்சம் ஒரு மாதம் சம்பாதிக்கலாம், பத்து லட்சம் சம்பாதிக்கலாம், மாத கடை கொஞ்ச நாள் ஆகும்போது என்ன சம்பாதிங்க,
நிறைய பேர் இல்லைன்னு தான் ஒன்றுமே இல்லை. ஆனால் நீங்கள் படுற ஒவ்வொரு காசும், ஆண்டவர் சமூகத்தில் ஒவ்வொரு காசும் பரலோகத்தில் இங்கே எழுதி வைக்கப்படுறதுன்னு அடிக்கடி மெசேஜ் சொல்ல நம்ம கேட்டிருக்கோம். பரலோகத்தில் இருக்குது. நீங்கள் ஒரு காரியத்தை ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்க, அது சந்தோஷமாக இருக்கும். நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சாட்சி சொல்ல போனால், அநேக நேரங்களில் நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதம் அண்ணன் ரொம்ப கஷ்டமாக இருக்கேன், இந்த இதெல்லாம் தேவை இருக்கேன்னு சொல்லிட்டு நான் கொடுக்க வேண்டிய காசை கொடுக்காமல் கொஞ்சம் கம்மியாக போட்டு வச்சுருந்தா எனக்கு அந்த மாதம் அதிக செலவு வரும். அதே சமயத்தில் கம்மியாக இருந்தால் கூட ஆண்டவர் சொல்ல கொடுத்துருன்னு சொல்லி கொடுத்தா அதிக தேவைகளை ஆண்டவர் எப்படி சந்திக்கிறேன்னு பார்க்க முடியாது. அதனால் நான் கர்த்தருக்கு கொடுக்கும்போது மிக ஆசுவத்தை நான் கண்டிருக்கேன், என் வாழ்க்கையில் நான் கண்டிருக்கிறேன், நான் அனுபவிச்சிருக்கிறேன். அதனால் கர்த்தர் கொடுப்பதில் ஒருபோதும் சோர்ந்து போகவே கூடாது. ஏன் ஆண்டவர் உங்களை கொடுக்க சொல்லார்னா, நீங்கள் ஆசுவாதமாக இருக்கும்படி கர்த்தர் வயத்தில் சொன்ன ஒரு பாரு. கர்த்தருக்கு எப்படி வேணாலும் கடலை வரி மீன் வயிற்றில் ஒரு ஒரு காசை ஆண்டவர் கொடுக்கணும், அப்படி என்ன அற்புதம் வேணாலும் ஆண்டவர் செய்ய முடியும். ஏன் சொல்றேன், நீ ஆசுவாதம் இருக்க வேண்டுமானா நீ கொடுக்கணும், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்கிறார். அப்போ நம்ம என்ன கொடுக்குறோமோ, என்ன அளவிய அழைக்கிறதுபடி அழைப்பா, நம்ம என்ன மனசோடு ஆண்டவர் கொடுக்குறோமோ அதை ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிற, அதுக்கு மேலாக செய்ய வல்லவராக இருக்கா. அப்போ நம்ம ஆண்டவர் கொடுக்கறது அநேக ஆத்மாக்கள் ரசிக்கப்படுது, அநேகர் என்ன பசியாக இருக்கிறவங்க ஆகாரத்துக்கு உணவுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கணக்கு ஆண்டவர் வைத்திருக்காரு. பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். அப்போ கொடுப்பதில் ஒருபோதும் சோர்ந்து போகவே கூடாது. அதுபோக நம்ம சபையில் வரும்போது ஒருத்தர் ஒருத்தர் அன்பாக இருக்க வேண்டும், அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் இல்லையா. வேதம் சொன்னபடி நாங்கள் உங்கள்கிட்ட போன நான் உங்களை அன்பாக இருக்கிற போல நீங்கள் மற்ற இடத்துல அன்பாக இருங்கள் என்று சொல்லுங்கள். அப்போ நம்ம மற்ற சபையில் வரும்போது ஒருத்தர் அன்பாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும், ஒருத்தர் ஒருத்தர் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு காரியம் எனக்கு ஒன்று மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். அதாவது ஒரு கடையில் போய் ஒரு ஒரு பனானா வாங்கினேன் பாருங்க. அந்த பனானா ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு. இன்னொரு கடையில் ஒரு பனானா வாங்கினேன், அந்த பனானா டேஸ்ட் அதிகமாக இல்லை. அப்போ நான் நினச்சேன், இது ஏன் சொல்கிறேன்னா அது பின்னாடி ஒரு கத்து ஐயா. அப்போ அந்த இந்த பனானா அவ்வளோ டேஸ்ட், நான் நினச்சேன் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கி இவ்வளோ டேஸ்ட்டாக இல்லையேன்னு சொல்லிட்டு எனக்கு மிஸ்ஸமாக இருந்துச்சு. ஆனால் அந்த பனானா வந்து பாருங்க, ஒரு நாள் கழிஞ்சது, ரெண்டு நாள் கழிஞ்சது, நான் பழுத்து எல்லாம் சேர்ந்து பழுத்தாக இதாகி போயிடுவேன்னு சொல்லிட்டு ஒன்றை தின்ன ஆரம்பித்தேன். அது ஒவ்வொரு நாள் நாள் ஆக 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 அந்த பனானா மிகவும் டேஸ்ட்டாக இருந்துச்சு, மிகவும் அருமையாக இருந்துச்சு. நான் வச்சு போய் இந்த பனானா போய் நான் இப்படி நினச்சிட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சின்ன ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தாரு பாருங்க. யாரையும் எந்த அற்பமாக எண்ணவும் கூடாது, சபையில் எல்லாரையும் அன்பு கூற வேண்டும், எல்லாரையும் மதிக்க வேண்டும். எங்கிருந்து எந்த நல்ல வரும் தெரியலையா. அப்போ அந்த சபையில் எனக்கு டாபிக் தெரில, ஆண்டவர் உணர்த்த முடிச்சு சொல்கிறேன் பாருங்க. அப்போ எல்லாரையும் கனம் பண்ண சபையில் எல்லாரையும் கனம் பண்ண நான் பழகி கொள்ள வேண்டும் பாருங்க. அப்போது அந்த இந்த பாருங்க, அந்த நம்ம நினைக்கிறோம் சே சபையில் இந்த தொடுக்கும்போது சில நினைப்பாங்க, இந்த போய் இந்த போய் இவனுக்கு போய் இதெல்லாம் கொடுத்தோம் இப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு. ஆனால் வளர 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 அந்த அந்த பனானா எப்படி அளவு சுவையாக இருந்தது, ஒரு ஆத்மா நம்ம சபைக்குள்ளே வளர 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 ஒரு பொறுப்பை நம்மளை தர தர நம்ம செய்ய 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 ஒரு நாள் மிஸ் ஒரு கனி கொடுக்குற பாத்திரமாய் கத்திரக்கு பிரியமுள்ள பாத்திரமாய் நமக்கு வர முடியும். அப்போ தான் நான் அப்படி எல்லாரும் சபையில் ஒன்றாக இணையுங்க, கத்திரக்கு ஊழியங்களை செய்யுங்க. அன்றொரு நல்ல சபையை தந்திருக்காரு. அதாவது நான் ஒரு 22 வருஷமாக நான் கூட இருக்கிறேன். ஆனால் அவங்க சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஒரு மாடல் ரோல் அவங்க தான். ஓகே, நான் அவங்க பெருமைக்கு சொல்ல ஆண்டவர் அப்படிப்பட்ட நம்மேல் வைத்த அன்பு நிமித்தம் அப்படி நல்ல தலைவர் தந்திருக்கிறாங்க ஆண்டவர். அப்போ அவங்கள காரியங்களை நான் பார்த்துருக்குறேன் இல்லை. எல்லாரையும் நம்ம இந்த ஒரு சபையில் வேறு எங்கே போனாலும் உலகத்தில் எங்கே போனாலும் கூட இந்த மாதிரி நம்மளை வளர்த்த எந்த சபையும் கிடையாது இல்லையா. நல்ல தகுதி இது இருந்தால் முன்னே ஏற்றுவாங்க, மற்றோட விட மாட்டாங்க. நம்ம என்ன குத்தஞ்சாலும் என்ன குறை செஞ்சாலும் நம்மளை முன்னே எடுத்து நம்மளை ஆவி வளர்த்து சீசரை போல நம்மளை உருவாக்கி கொண்டிருக்க இந்த சபையில் அங்கத்தினர் வாங்க அனைவரை கூட்டிக் கொண்டு வாங்க, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். கொடுப்பதை பற்றி நான் சொல்லலாம், கொடுப்பதில் ஒருபோதும் சோர்ந்து போகாதிருங்க. நம்ம ஆஸ்வதிக்கப்பட வேண்டுமானால் நம்ம கொடுத்து பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆஸ்வதி போய் பார்க்கலாம். என்ன சொன்ன மாதிரி கட்டாயமல்ல விஸ்வாசம் இல்லை, உங்களுக்கு மனதில் தேவன் அருள் இருக்கிறபடி இல்லையா. கடை உதாரணத்தும் கொடுத்து பாருங்க, கஷ்டம் இருக்கா கொடுத்து பாருங்க, கத்திரங்களை ஆசுவது போய் பார்க்க முடியும். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கண்ட சத்தியம் அதுதான். அதுபோல் இந்த மிஷினரி சொன்னாங்க இல்லையா, அதுபோக நான் ஒரு ஒன்று சொல்லி முடிக்கிறேன். எங்கள் அம்மா தான் எனக்கு மிஷினரி ஆரம்பம். எப்படி சொல்லணும்னா, நான் படிக்கும்போது எங்கள் அம்மா ஒரு காலம் கூட படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணதே கிடையாது. ஆனால் ஆலயத்து போகலனா அம்மா இருந்து அழுவாங்க, வாடா அனுப்பிச்சுன்னா சின்ன வாலிப்பிராயங்களில் நான் வரலம்மண்ணா இருந்து அழுவாங்க எங்கள் அம்மா, வாடா பிள்ளை சொன்னால் கேட்க மாட்டேன். அப்போ எங்கள் அம்மா அழுவ நிமித்தம் எங்கள் அம்மா கூட நான் போவேன், வேறு எல்லா பிள்ளை விட்டுருவாங்க என்ன மட்டும் இருந்து அழுவாங்க, நான் அப்படி போவேன் பாருங்கள். இப்போ சொன்ன மாதிரி எங்கள் அம்மா படி என்று ஒரு நாள் கூட சொன்ன கிடையாது, நான் ஆலயத்துக்கு போவேன்னா அழுவாங்க அம்மா. அப்போ அந்த முதல் மிஷினரி எங்கள் அம்மா என் குடும்பத்தில். அப்போ நம்மளும் நம்ம பிள்ளைகளுக்கு முதல் மிஷினரியாக இருக்கணும். கடந்த நாளுக்கு நாங்கள் எங்கள் வீட்டில் இந்த ஸ்டடியை பற்றி பேசி கொண்டிருந்தோம். அப்போ அந்த அந்த இரவு நான் தூங்கும்போது கனவு ஏற்கனவே கனவில் நான் பார்த்து வீட்டில் யாருமே டிஸ்கஸ் பண்ணலை, நான் சொல்ல நினைக்கல. கனவில் எனக்கு ஒரு ஆள் சொல்கிறது, உன்னை ஏன் இந்த உனக்கு ஏன் பிள்ளைகளை தந்தேன், எந்த சந்தை தந்தேன்,
அதாவது ஒரு வசனம் இருக்கு இல்லையா, பக்தி உள்ள சந்ததியை உருவாக்கும்படி, தேவனுக்கு பிரியமுள்ள அல்லவா தெரிந்து தேவனுக்கு பிரியமுள்ள சந்ததியை உருவாக்கும்படி அல்லவா உனக்கு நான் பிள்ளைகளை தந்தேன். அந்த வசனம் என்ன யாரும் சொன்ன மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வீட்டில் படிப்பு பார்த்து பேசிட்டு இருக்கோம், அந்த ராத்திரி எனக்கு இந்த ஒரு வசனம் இல்லையா, ஆண்டவர் அறிகிற புத்தி உள்ள அந்த சந்ததி கத்திற்கு பிரியமுள்ள சந்ததி உருவாக்கும்படியாக நான் தெரிந்து கொண்டேன்னு சொல்லிட்டு அந்த வசனம். அப்போ நம்ம உலக காரியத்துக்கு நம்ம முன்னேற்றம் கொடுக்காடலும், அந்த தேவன் கடுத்த காரியங்களை சபை கடுத்த காரியங்களை நம்ம முன்னேற்றம் கொடுப்போம், கொடுப்பதில் முன்னே கொடுப்போம், கத்தை நம்மளே ஆசிர்வதிப்பார். ஆமே. அருமையான ஒரு விளக்கத்தை அருமையான சகோதரி கொடுத்தாங்க. கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். அது மாத்திரம் இல்லை, ஏழைக்கு இறங்குறவன் யாருக்கு கடன் கொடுக்குறானா கொஞ்சம் சொல்லுங்க. கத்தருக்கு என்ன செய்யறாங்க, இதெல்லாம் உங்க பேங்க் பேலன்ஸ் மாதிரி. ஒரு ஒரு மிஷினரிக்கு நம்ம எதையாவது கொடுக்குறோம்னா அவங்க மூலியமாக சில ஆத்துமாக்கள் சந்திக்கப்படுதுன்னா அதனுடைய கிரெடிட் நமக்கும் என்ன செய்யுது வருது. அது அது வேதம், வேதத்தில் நமக்கு அப்படித்தான் இருக்குது சரிங்களா. ஆகையினால நம்ம ஆண்டவருக்கு உதாரத்துவமாக கொடுக்க நாம் சபையில் இருக்கிறவங்க நம்ம அறிந்திருக்க வேண்டும். அது மாத்திரம் இல்ல, நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படுது. ஒரு வசனம் இருக்குது, வாரியரைத்தான் ஏழைக்கு கொடுத்தான், அவனுடைய சந்ததி அப்பத்துக்காக இறந்து தெரிந்ததில்லை. அப்போ பாருங்க அந்த அந்த வசனங்கள்லாம் கரெக்டா வருது. அப்போ கொடுப்பதிலே நம்ம சபைக்குள்ள இருந்து கொடுக்கும் பொழுது அது தேவ ராஜ்யத்துக்குரிய மேன்மையாக கருதப்படுகிறது. அடுத்து ஒரு சில காரியங்களை பார்த்து நம்ம முடிக்கிறோம். சகோதரர் நம்மத்தில இருக்கிறாங்க, அவங்க ஒரு சில காரியங்களை குறித்து சொல்லுவாங்க. ஆலயத்துக்குள்ளே இருக்கிற அதே இதுதான், ஆலயத்துக்குள்ள நம்ம என்ன உரிமை உள்ளவர்களாக இருக்கிறோம், அதாவது நம்ம எந்த இடத்துல இருந்தா இந்த மாதிரி ஊழியங்கள் எல்லாம் செய்ய முடியும். இப்ப ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உரிமையோடு இருப்பாங்க. இப்ப நான் வீட்டில் இருக்கிறேன்னா இப்போ என்னுடைய பிள்ளைகளுக்கு என் பிள்ளை கேட்கறதுக்கு என்னது பிள்ளைங்களுக்கு ஒரு உரிமை இருக்கு இல்லையா. அப்போ அதே மாதிரி சபையில உங்களுக்கு உரிமையோடு எடுத்து செய்வதற்கு ஒவ்வொருவருக்கும் உரிமை இருக்கா அப்படிங்கிறது குறித்து சில காரியங்களை சகோதரர் நம்ம மத்தியிலே அவங்க அந்த சபையின் வளர்ச்சியை குறித்தும் நம்முடைய சரீரம் எப்படி இயங்குது போல சபை எப்படி இயங்க வேண்டும் என்று சொல்லி அதை குறித்து தானே சகோதரர் பகிர்ந்து கொள்வாங்க. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஏனெனில் நமக்கு ஒரே சரீரம், அநேக அவயங்களாக இருந்தும் எல்லா அவயங்களிலும் ஒரே தொழில் இராது. இப்போ அவயங்கள் தான் நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும். இப்ப நான் குடும்ப தலைவன் பாத்தீங்கன்னா நான் வந்து நான் என்னைய ஒப்பு கொடுக்கணும், கரெக்டா சபைக்கு வரணும், நேரம் தவறாம சபைக்கு வரணும். கண்டிப்பா கண்டிப்பா அதை வந்து முக்கியமா நான் நடத்தினா நான் மனசுல வைக்கும் போது ஒரு என் பிள்ளைங்களும் பாத்தீங்கன்னா அந்த எண்ணத்தோடைய கோயிலுக்கு கரெக்டான டைம்க்கு வருவாங்க, பின்தொடருவாங்க. அப்ப நான் ஒரு அந்த அவயமா இருக்கேன், கிறிஸ்துக்குள்ள ஒரு அவயமா இருக்கேன்னா என்னது வேலையை நான் கரெக்டா செய்யணும். இப்படி ஒவ்வொருத்தரும் ஆராதனை எடுக்கிறாங்க. மேக்ஸன் பிரதர் இருக்காருன்னா அவர் கரெக்டா அந்த நேரத்துக்கு வந்து அவருக்கு முன்னாடியே அதுக்குரிய ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணி தன்னை ஒப்பு கொடுத்து என்னென்ன பாட்டு எடுக்குன்னு நினைச்சு அவர் ஒரு ப்ரிப்பரேஷனோட ஒரு ஒரு உரிமை, அதுதான் அவரோட உரிமை. அவர் எடுத்துக்கிறாரு அந்த அவங்க வந்து ஒரு பிரிபரேஷன் ஒப்பு கொடுத்து பாடும் போது அது தேவ மகிமையா இருக்கும். தேவன் பாப்பாரு பிள்ளைங்களா இவ்வளவு இதா பாடுறாங்க, ஒன்றுபட்டு பாடுறாங்க, அந்த உரிமையை அவங்க எடுத்துக்கிறாங்க, அந்த சபையில அதை எடுத்துக்கிறாங்க. எடுத்துருமோ அவங்க உங்க ஒருங்கிணைப்பு வந்து இருக்குது. அப்படி ஒவ்வொருத்தருமே ஒரு இணைப்பு, ஒவ்வொருத்தருமே சபையில பாத்தீங்கன்னா ஒரு ஆராதனை பண்றாங்களா இருந்தாலும் வெளி ஊழியம் பண்றாங்க, அவுட்ரீச் பண்றாங்க, எல்லா ஊழியமே எல்லா ஊழியமே அது ஒரு அர்ப்பணிப்போடு பண்ணும்போது நமக்கு ஒரு அர்ப்பணிப்போட தன்னை இணைச்சுக்கிட்டு தன்னை யாருக்கா இணைச்சுக்கணும், ஆண்டவருக்காக, ஆண்டவரோட இணைச்சுக்கணும், ஆண்டவருக்காக தன்னை விட்டு கொடுத்து சபையில இருக்கும் போது அது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடையும். கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொன்ன நல்ல அருமையான ஒரு பாயிண்ட் பிரதர். எப்போ ஒரு மரம் வந்து தனக்குத்தானே என்ன செய்யாது பலன் கொடுக்காது. ஒரு மரம் இணல் கொடுக்குதுன்னா எப்பயாவது அந்த மரம் போய் இணல உட்காந்துருக்கா? ஒரு மரம் கனி கொடுக்குது, அந்த மரம் கனியை பறிச்சு எப்பயாவது சாப்பிட்டுருக்கா?
இன்னும் யாரும் அமைதியாக இருக்கீங்க, மரம் பார்த்துருக்கீங்களா? யார் மரம் பார்த்துருக்க, மரத்தில் கனியை பார்த்துருக்கீங்க. அப்போ தனக்குத்தானே எனசியாது, அந்த மரம் கனி கொடுக்காது, அந்த மரம் அந்த இலையை அது உபயோகப்படுத்தாது. நம்ம அந்த மரத்துடைய என்னெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் நம்ம என்ன செய்வோம், எடுத்துக்கணும். அதே மாதிரி ஆண்டவர் நம்மளும் நம்ம மூலியமாக அநேகருக்கு புரோஜனம் உள்ள கருவியாக நம்ம என்ன செய்யணும், பயன்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். நீ காரியங்கள் இருக்கிறதே ஸோ டைம் இல்லை, அதனால் இதோட நாங்கள் முடிக்கிறோம். ஒரே ஒரு காரியத்தை வந்து நாங்கள் பொதுவாக ஜென்ரலாக கேட்டு முடிக்கிறோம். இன்னும் இதை விட இன்னும் சபை வளரணும், ஊழியம் வளரணும், அல்லது இன்னும் கொஞ்சம் கூடி அடுத்த ஸ்டெப்புக்கு போவதற்கு இன்னும் எதெல்லாம் தேவைப்படும் தேவைப்படுகிறது என்று சொல்லி ஒரு ஒரு சில காரியத்தை ராஜ்குமார் பிரதர் சொல்லுவாங்க. உங்களுக்குள்ள கருத்துக்களே ஒன்று ரெண்டு பேருக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்கப்படுது, நீங்கள் அதை யோசித்து வச்சுக்கிடலாம். சபையின் வளர்ச்சிக்காக நம்ம அதை வந்து இப்போது ஞாயிற்றுக்கிழமை வருகிறோம், வந்து ஆராதிக்கிறோம். இடைப்பட்ட நாட்களில் அதை வந்து இப்போது அநேக கிட்டத்தட்ட 6 நாட்கள் இருக்கிறது. இதில் நாம் இன்னும் வரும் நாட்களில் ப்ரேயர் செல்கள், அது வந்து முன்னாடி வாரத்துக்கு 2 முறை ப்ரேயர் செல் நடந்தது, அதை திரும்ப இது பண்ணலாம். அதே போல முன்பதாக மாதத்துக்கு 1 முறை உபவாச கூட்டம் நடந்தது. கர்த்தர் சித்தமானால் இதையும் மறுபடியும் நாம் செய்ய அது செய்தால் இது என்னன்னு சொன்னால் ஐக்கியத்தில் பலப்படுவதற்கு, நமக்கு ஐக்கியத்தில் பலப்படக்கு நமக்கு இது ஒரு உந்துதலாக இருக்கும். அதே போல் இன்றைக்கு அநேகர் வந்து விட்டு வராமல் இருப்பதை நாம் அறிவோம். அவர்களை நாம் அழைத்து விசாரிக்கலாம், அவர்கள் எந்த சூழ்நிலையில் கடந்து செல்கிறார்கள் என்று. ஒருவேளை நாட்களின் பிறந்த நாள், திருமண நாளை பிள்ளைகள் கொண்டாடலாம். அந்த நாட்களில் சபை பிள்ளைகள், அதை வந்து இது சபை என்பது நம்ம வந்து ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள், நம்ம ஊழியக்காரர்கள் தான், அவர் தான் செய்ய வேண்டும், இவர் தான் செய்ய வேண்டும் என்று இல்லை. நாம் தெரிந்தவர்களை கூப்பிட்டு எல்லாருக்கும் அழைப்பு இருக்கு, ஒரு ஜபத்தை பண்ணலாம். இது நிமித்தம் நம் சபையில் இன்னும் ஐக்கியத்தில் பலப்பட முடியும். முன்பதாக எல்லாம் வந்து ஆராதனை முடித்து விட்டு இந்த அஜ்மானில் அதை வந்து நான் ரசிக்கப்பட்ட புதுசில் இங்கே ஆராதனை முடிந்தவுடன் நேரே வீட்டுக்கு போவோம். எங்கள் வீட்டுக்கு வீட்டில் போய் 10-11 மணி வரை இருந்து ஆகாரங்களை அங்கே சமைத்து அங்கே குடும்ப ஜபம் பண்ணிவிட்டு அடுத்து சகோதரர்கள் வந்து 1 மணி 2 மணிக்கு அங்கிட்டு கிளம்புவார்கள். அப்படிப்பட்ட ஐக்கியமாக இருந்த நாட்களெல்லாம் உண்டு. மறுபடியும் கர்த்தருக்குள் நம் ஒரு மனதோடு ஐக்கியப்படும், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அருமையான ஒரு காரியத்தை சகோதரர் சொன்னாங்க. நீங்கள் யாராவது உங்களுடைய சாய்ஸ் ஏதாவது இருக்கிறதா, நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு நீ ஏதாவது இப்படி செய்யலாம் அப்படின்னு ஏதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் நீங்கள் சொல்லலாம். இதோட முடிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நம்ம சபையோடு ஐக்கியப்பட்டு இருப்போம். இந்த மாதிரி ஐக்கியங்கள்லாம் கிடைப்பது ரொம்ப ரேரு. ஏன்னா எல்லாருக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது, எல்லாருக்கும் ஒரு ஓப்பன் டோர் திறந்து கொடுக்கப்பட்டு இருக்கிறது, எல்லாருக்குடைய தாளந்துகளும் இந்த இடத்துல வெளிப்படுத்தப்படுகிறது. சில இடங்களெல்லாம் பழிப்பிடத்துக்கு போகக்கூடாது, அப்படி ஒரு குறிப்பிட்ட ஆளுகளை வைத்து தான் ஊழியங்கள்லாம் நடக்கும். நமக்கு அப்படி இல்லை, எல்லாருக்குமே வந்து வாய்ப்புகள் கொடுக்கப்படுது. அப்போ ஏன் கொடுக்கப்படுது என்கிற அந்த முக்கிய காரணத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக தென்படும். இப்போ நம்ம ஒரு பிள்ளை இருக்கு, ஒரு பிள்ளையை போய் நான் ஒரு இடத்துக்குள்ள நீ இந்த இடத்துக்கு போகாதன்னு என்ன ஒரு அப்பா என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு மனைவி இருக்காங்க, என்னுடைய அந்த இதில் வந்து நீ தலையிடாத அப்படியெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அப்போ ஒரு ஒரு சரீரத்தில் எப்படி அவயங்கள் இணைந்து செயல்படுதோ, அல்லது ஒரு குடும்பத்தில் எப்படி நம்ம குடும்பம்னா என்ன அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தில் இந்த சபையில் நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீங்க. தொடர்ந்து செயல்பட, தொடர்ந்து ஓட, தேவனுக்காக எதையாவது செய்ய உங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் இணைத்து கொள்ள உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். சரீரத்திலே அவயங்களாக இணைக்கப்பட்டிருங்கள், செடியோடு கொடியாக இருங்கள், எண்ணில் நிலைத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார், என் வார்த்தையிலே நிலைத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார், வேரூன்றி பலப்பட்டு இருங்கள், நீங்கள் அப்பொழுது மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்குது. அப்போ நாம் ஒவ்வொருவருக்கும் செய்ய வேண்டிய அந்த ஊழியம் என்பதை நாம் மனதில் கொண்டு அதை செய்ய உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கொடுத்த வாய்ப்புக்கு எல்லாருக்கும் அமைதியாக இருந்து கேட்டீங்க, அதற்காகவும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இதை நாங்கள் நிறைவு செய்கிறோம்.
கூலியை கொடுக்கிறார் இல்லையா. சீஷன் என்கிற நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அந்த வசனத்தை முடிங்க, அதன் பலனை அடையாமல் போக மாட்டார். இங்கிலீஷில் வருது God gave the wages இல்லையா. அப்போ the people who are sowing God gave wages, the people who are reaping God gave wages. அப்போ நம்ம என்ன செய்கிறோம் சபையாக, நம்ம பங்கு என்னென்னா ஏதோ நமங்கிருந்து அனுப்புகிற பைசில் ஏதோ ஒரு குழந்தை சாப்பிடுது, ஏதோ ஒரு விதவை சாப்பிடுது, ஏதோ ஒரு வயதானவர் சாப்பிடுகிறாரு. ஊழியத்தின் கடைசி நாட்களில் நிறைய பேர் பலகீனமாட்டு அவங்களுக்கு கடைசி காலங்களில் கஷ்டமாக செலவழி கஷ்டப்படுறாங்க. அப்போ நம்ம சபையாக நம்மளால் இயன்றதை அவங்களுக்கு அனுப்புகிறோம், அவர்களை ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுறோம். நம்ம சின்ன சபை தான், நம்மளால் இயன்றதை நம்ம அனுப்புகிறோம். நமக்கென்று நம்மள ஒரு டீம் இருக்கிறது, ஒரு ஃபைனான்ஸ் டீம், பிள்ளைகள் அருமையாக அந்த காரியங்களை செய்கிறாங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டீங்க இல்லையா, அப்போ இந்த நம்ம விதைக்கிறதுனாலையும் அறுக்கிறதுனாலையும் வேதத்தில் அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, நிறைய ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முக்கியமாக ரெண்டு ஆசீர்வாதங்களை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி 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 பிடிச்சி உள்ளுக்கு வச்சுடுங்க, ஏன்னா வி ஷுட் நாட் மிஸ் இட். ஒன்று, ஆண்டவர் வந்து ரெண்டு ரெண்டு பேரை அனுப்பும்போது 70 பேரை ஊழியத்துக்கு அனுப்புவாங்க. ஊழியத்துக்கு அனுப்பிட்டு அவங்க திரும்பி வந்து சொல்லுவாங்க, பிசாசுகள் எல்லாம் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று சொல்லும்போது ஆண்டவர் அந்த இடத்துல என்ன சொல்லுவார், ஆ உங்கள் நாமம் ஜீவ புஸ்தகத்தில் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அப்போ நம்ம இந்த நாளில் ஊழியம் யாரோ செய்கிறாங்க, நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். அப்போ நம்ம பேரும் எங்கே போகும், ஜீவ புஸ்தகத்தில் பரலோகத்தில் நம்ம நாமங்கள், நம்ம பெயர்கள் எழுதப்படும் இல்லையா. எவ்வளோ ஒரு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. இன்னொரு முக்கியமான காரியம், ஒரு சீடு முளைச்சி அது பலன் தரணும்னா என்ன வேணும், சூரியனும் வேணும், தண்ணீரும் வேணும். சீடை நம்ம பாக்கெட்லேயே அழகாக பொதிஞ்சு வச்சுருந்தோம்னா புரியுதா, நல்ல ஒரு சீடு, நல்ல சீடு, அந்த சீடை நம்ம பாக்கெட்லேயே வச்சுருந்தோம்னா மேக்சிமம் என்ன நடக்கும், நத்திங் வில் ஹேப்பன். நம்ம என்ன செய்யணும், சீடை விதைக்கணும். அப்போ உங்களுக்கு ஒரு சீடுனா என்னது, என்னம்மா வசனம், அவர் டேல், அவர் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கக்கூடிய தாலந்துகள், ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற பொருளாதாரங்கள், ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நேரங்கள், இதையெல்லாம் என்னத்துக்காக செலவழிக்க வேண்டும், ஆண்டவருடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக, ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படும்படியாய் நம்ம செலவழிக்க வேண்டும். நமக்கு எனக்கு நல்ல தாளந்து இருக்கு, நல்லா பாடுவேன், நல்ல பிரசங்கம் பண்ணுவேன், பேங்கில் நிறைய பேலன்ஸ் இருக்கு, அது என்னது அழகாக பொதிஞ்சு பேர்ஸுக்குள்ளே வச்சுருக்கிற மாதிரி, அதை விதைச்சாதான் பலன் தரும். இன்னொரு ஆசீர்வாதம் பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசியில் ஒரு ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்து வரும் இல்லையா. அப்போ கல்யாண வஸ்திரம் வேணும். அப்போ வேதத்தில் சொல்லியிருக்கு நம்ம ஆவியானவரின் துணையோடு நமக்கு அர்த்தருக்கு ஊழியம் செய்தால் அந்த கல்யாண வஸ்திரமாக அது மாறுது. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் பாருங்கள். God is a பக்கா ஜென்டில்மேன். நம்ம என்ன ஒரு சின்ன காரியம் செய்தாலும் டெஃபினெட்லி ஹீ வில் ரிவார்ட் இட். அவர் ஒரு நாளும் அதை வாங்கி சும்மா இருக்கக்கூடிய ஆண்டவரே இல்லை. அப்போ நம்ம என்ன ஒரு சின்ன காரியம் செய்தாலும் God will reward. ஆண்டவர் உங்களுக்கு தந்த தம்பிமார் திருப்பி திருப்பி சொன்னாங்க, நம்ம ஆலயத்தில் வந்தாச்சுன்னா ஏதாவது ஒன்றும் இல்லைன்னா சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு அதுகளுக்கு கூடியாவது கொஞ்சம் நேரம் விளையாடலாம். நம்ம இவங்க பன்னீர் பிரதர் அடிக்கடி கிடக்க எல்லாம் முடிஞ்ச பிறகு கச்சடை பிறக்குவாங்க, சின்ன பிள்ளைகளையும் கூட கூட்டி வா இதையும் அள்ளி போடுன்னு சொல்லி, என்ன அழகான ஊழியம் அது இல்லையா. அப்போ ஆண்டவர் நமக்கு தந்த இந்த தாளந்துகளை ஆண்டவருக்கென்று எந்த பிரதிபலனும் இல்லாமல் நம்ம செய்யும்போது பரலோகத்தில் அதன் பிரதிபலனை நம்ம ஒரு நாள் பெற்றுக்கொள்வோம். ஓகே, God bless you. ஆண்டவர் உங்களுக்கு தந்த தாளந்துகளை ஆண்டவருக்கென்று உபயோகப்படுத்துங்கள், அதன் பலனை நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் தலைமுறைகளையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே அனுகிரகம் செய்வாராக. ஒரு பாடலை பாடி இந்த நாளின் ஆராதனையை
நம்ம நிறைவு செய்யலாம். அந்திய கால அபிஷேகம் தேவ சமூகத்தில் எழும்பி நின்று நம்ம பாடி இந்த நாளின் ஆராதனையை நிறைவு செய்யலாம். அந்தியகால அபிஷேகம் சகல ஜடத்தின் மேலும் வைத்துக்கால சமயமலோ ஆத்மாவில் நிறைக்கணமே. அந்தியகால அபிஷேகம் சகல ஜடத்தின் மேலும் வைத்துக்கால சமயமலோ ஆத்மாவில் நிறைக்கணமே. போல இறங்கணமே அக்னி நாவால் பதியணமே, கொடு காற்றாய வீசணமே, ஆத்ம நதியாய ஒழுகணமே. தீ போல இறங்கணமே அக்னி நாவால் பதியணமே, கொடு காற்றாய வீசணமே, ஆத்ம நதியாய ஒழுகணமே. ஒரு சைதத்தின் காணுமு அதிகாரம் பகரணமே, இனி ஆத்மாவில் பிரவேசிச்சடா. அஸ்தியோடை தாழ்வரையில் ஒரு சைதத்தின் காணுமு அதிகாரம் பகரணமே, இனி ஆத்மாவில் பிரவேசிச்சிடா. போல இறங்கணமே அக்னி நாவால் பதியணமே, கொடு காற்றாய வீசணமே, ஆத்ம நதியாக ஒழுகணமே. கார்மேல் பிரார்த்தனையில் ஒரு கை மேகம் நான் காணுந்து ஆகாபு விரஞ்ச போலே அக்னி மழையாக பெய்யணமே. சித்தம் பரலோகத்திலே செய்கிறது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை மன்னி எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின் ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையங்களே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானோருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம்மோடும், ஆண்டவர் நமக்கு தானமாய் தந்த திருச்சபையோடும், நமக்கு தானமாய் தந்த நமது பிள்ளைகள் தலைமுறைகளோடும், சகல பரிசுத்தவான்களோடும், எல்லா மிஷினரிகளோடும் என்றென்னும் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல போரலையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ்.